இன்றைய சூழ்நிலையில் தனது சுயநலம் தனது அரசியல் தனது குடும்பம் என்று பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே தமிழின உணர்வோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த திருப்பூர் மாநகர கூட்டத்திலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா இரா ஆறுமுகம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கும் ஐயா வழக்கறிஞர் நா சக்திவேல் அவர்களே, முன்னிலை கூட்டம் வந்து திக திராவிடர் கழகம் மட்டும் நடத்தி கொண்டிருக்கும் கூட்டம் அல்ல, ஒரு தமிழின உணர்வோடு தமிழின உணர்வு உள்ள அனைத்து மக்களும் கலந்து கொள்ள வேண்டிய கூட்டம். இன்னைக்கு இலங்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே பல பேருக்கு தெரியல. சிகை அலங்காரமும் தங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்க பணமும் சூதாட்டமும் அரசியலும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையில அங்க அழிந்து கொண்டிருப்பது நம் இனம் என்பதே தெரியாமல் பல பேர் இங்கு உட்கார்ந்துருக்காங்க. அந்த தமிழினத்துல என்ன நடக்குது, தமிழில பிரச்சனைனா என்ன அப்படின்றத விளக்க உரையா தந்து பல பேர் பலியாட்டம், சிங்கள வெறியன் பலியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிற, கொலை வெறியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிற ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்துல நிறுத்த கோரி இன்னைக்கு நம்ம தமிழர் தலைவர் ஐயா கி வீரமணி அவர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் சுப வீரபாண்டியன் ஐயா அவர்களும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான உரை தர போறாங்க. அதற்கு முன்னாடி எனக்கு தெரிந்த சில வரிகள்ல தமிழினத்தை பத்தி தமிழின உணர்வோடு நானும் இருக்கேன் அப்படின்றத உங்களுக்காக தெளிவுக்காக ஒரு 5 மணித்துளிகள். வண்ட சத்தம் கூட என்னது இன குழந்தைகளுக்கு அங்கே ஹெலிகாப்டரில் குண்டு வீசும் சத்தமாக கேட்டு பதுங்கி கொண்டிருக்கும் நிலை. இதை கண்டால் அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் 1971 இந்திரா காந்தி அம்மையார் கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேசமாக பிரிப்பதற்காக பெரிய போர் ஒன்றை நடத்தினார். ஏதோ ஒரு நாட்டில் இஸ்லாமிய மதம் என்று கருதி தனது மதசார்பின்மையை கொண்ட தமிழர்களுக்கு இன்று உதவுகின்ற நிலை யாருக்கும் இல்லை. ஆனால் அன்றோ ஏதோ ஒரு நாட்டுக்காட்டை அழியிறான் நினைக்காம பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்காக இந்த அம்மா இங்கிருந்து போர் விடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இனமே அழிஞ்சுகிட்டு இருக்கு. இந்தியால ஒரு பாதியான தமிழினம் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு என்பதை மறந்து அவர்களுக்கு என்ன என்று கிடப்பதை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதற்காக ஒரு இனமே கொல்லப்பட வேண்டுமா? இன்னைக்கு ராஜீவ்காந்தியை பத்தியோ அல்லது எந்த தலைவர்களையோ பத்தியோ இங்க பேச நாங்க பயப்பட தேவையில்லை. ஏன் கேட்டா திராவிடர் கழகம் நாளைக்கு வந்து உங்ககிட்ட ஓட்டு பொறுக்கிகளாவோ பிச்சைக்காரர்களோ நிக்க போறது இல்ல. எங்களுக்கு தேவை எங்களோட இனம் தேவை. பெரியார் என்ற ஒரு தலைவர் வந்து தனது இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் ஜாதிக்காகவும் உழைத்தவர் அல்ல. எங்கள் ஐயா வீரமணியவும் அதற்காக உழைப்பவர் அல்ல. எங்களுக்கு தேவை சுயமரியாதையுடன் வாழ்வதற்காக எங்களுக்கு தேவை ஒரு தனி நாடு. திராவிடர் கழகம் எடுத்துக்கொண்ட எந்த முயற்சியும் இதுவரை வீணானதில்லை, தோற்று போனதும் இல்லை. அதே போல் ஈழத்தமிழர் பிரச்சனையும் தோற்று போகாது. எங்களுக்கென தமிழ்நாடு அமைய தனி நாடு அமையும் என்பதை இங்கே உங்கள் முன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்றைக்கு ராஜீவ்காந்தி தலைமையிலே ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த சூழ்நிலையிலே எம்ஜிஆர் அரசு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எங்களது வேலு பிரபாகரன் எங்களது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்தப்ப அவர் நடத்தின போர்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இங்க உட்கார்ந்துட்டு காந்தி சத்தியாகிரகம் நடத்தினாராமா இன்னைக்கு பெருமையா பேசுறோம். அவர் நடத்தினதுனால நமக்கு இப்ப வரைக்கும் சுதந்திரம் கிடைச்சுன்றதை யாருனாலையும் ஒத்துக்க முடியாது. அது ஒரு பங்கா தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல திலீபன் அப்படின்றவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து அந்த நாட்டுக்காக போராடினது. அவரை பத்தி இன்னைக்கு ஏதாவது தொலைக்காட்சியில பாக்குறோமா இல்ல வானொலியிலேயாவது கேட்கிறோமா? அவரை பத்தின செய்தியும் நமக்கு தெரியாது. பிரபாகரன் அவ்வளவு புரட்சி நடத்தினதை பத்தி இன்னைக்கு யாருக்கு அவரை ஒரு தகவலே இல்லாம பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை இன்று இருக்கிறது. காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த மத்திய அரசாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகம் எடுத்துக்கொண்ட முயற்சியில் இருந்து பின்வாங்க போவது இல்லை. எங்களுக்கு ஈழ தமிழ்நாடு தனி நாடு கிடைக்கும் என்பதை உங்கள் முன் கூறிக்கொள்கிறேன். எம்ஜிஆர் என்ன பண்ணா, பிரபாகரனுக்கு முதல் வந்து ஆயுத உதவிகள் செய்யற மாதிரி செஞ்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் பதவி ஆசை. இன்னைக்கு எப்படி மத்திய அரசுல உட்கார்ந்தோடனே அந்த திமிரு வந்துருது பாத்தீங்களா, அதே மாதிரி நம்மள்ட ஓட்ட வாங்கிட்டு நமக்கே ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஓட்டு அப்பயும் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, தனது பதவி ஆசைக்காக பிரபாகரனையே ஜெயில அடைச்சு போட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் நடக்க விட மாட்டோம் என்பதற்கான எச்சரிக்கை கூட்டம் தான் இது. இலங்கை தமிழர்களை ஒடுக்க முற்பட்டுள்ள சிங்கள ஆதிக்கம் வந்து அறப்போராட்டங்களும் இலங்கையில நடந்தது, மறப்போராட்டங்களும் நடந்தது. தந்தை செல்வா அப்படின்றவர் அறப்போராட்டம் நடத்தினாரு. இப்ப எங்களது அண்ணன் பிரபாகரன் மறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், இனியும் நடத்துவார்.
ஆனா அதற்கான ஒரு தீர்வு மத்திய அரசு கண்டதாக எங்களுக்கு தெரியவில்லை. அது ஒரு மதசார்பின்மையை தூண்டுவதாக இத பேசினா திராவிட கழகம் வந்து மதவாதத்தை தூண்டுறாங்களாம். எங்களுக்கு எதுக்கு மதவாதத்தை தூண்டணும்? நாங்க ஏதாவது மதத்துக்காக பேசுறோமா இல்ல ஜாதிக்காக பேசுறோமா? எங்களுக்கு தேவை சுயமரியாதையான மக்கள். அது யாரா வேணாலும் இருந்துட்டு போது. தன் இனம் இன்றைக்கும் என் இனம் எனக்கு மானம் இருக்கு. பெரியார் சொன்ன கோட்பாடுகளை கத்து வளர்ந்தனால எனக்கு மானம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் மானம் இருந்தா ஒவ்வொருத்தரும் தன் சகோதர சகோதரிகள் அங்கே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்ன வேண்டும்? பெண்கள அன்னைக்கு சிங்கள ஆதிக்கம் என்ன பண்ணுது? ஒரு பெண்ணை இதுவே உங்க தாய்க்கோ சகோதரிக்கோ இந்த நிலை ஏற்பட்டா விட்டுருவீங்களா? அவங்களை கற்பழிச்சு கொண்டு மார்பகத்துல சிங்கள வெறியர்கள் சிங்கள எழுத்துக்களால கொச்சப்படுத்தி எழுதுறாங்க. அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் காங்கிரஸோ மத்திய அரசோ மௌனம் சாதிப்பது ஏன்? எல்லாத்துக்கும் பதவியாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக எதற்காக பயப்படுகிறீர்கள் என்பதையும் தெரியவில்லை. எனவே சொல் கூறுகிறோம், இதுதான் முதல் எச்சரிக்கை. இனியும் எங்களது எச்சரிக்கை தொடரும். எங்களுக்கென ஈழத்தம் தனி நாடு கிடைக்க வேண்டும், அல்லது எங்க போர் முறையில எங்களுக்கு எங்க நாட்டை அமைச்சுக்க தெரியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.